ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர் பாட்டில் இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பீட் பாட்டில் எடுத்துருக்கங்க. எடுத்துட்டு இது மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படியே அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த ஃபெவிகால் வச்சு இந்த டிஷ்யூ பேப்பர் பாட்டில் மேலே வச்சு அப்படியே ஒட்ட வச்சிடலாம். பாட்டில் ஃபுல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒட்ட வச்சிருங்க. பாட்டில் ஃபுல்லாமே டிஷ்யூ பேப்பரில் ஒட்ட வச்சுட்டேங்க. ஒட்ட வச்சு கொஞ்சம் காய வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் இது மேலே வந்து சின்னதாக ஒரு டயக்ராம் வரைய போகிறேன். சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது மேலே வந்து கடலைப்பருப்பு வந்து அப்படியே நான் ஒட்ட வைக்க போகிறேன். ஃபெவிகால் வச்சு ஃபஸ்ட் இதில் வந்து கடலைப்பருப்பு பூரா இந்த டிசைனில் ஒட்ட வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து அப்படியே அடிக்க போகிறோம். இந்த பாட்டில் ஃபுல்லாமே பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு
பாட்டில் கூட பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்துட்டு மேலே வந்து நம்ம ஏதோ ஒரு ஃப்ளவர் ஏதாவது எடுத்து வச்சு நீட்டாக லேப்டாப் முன்னாடியோ இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடியோ வச்சேன். நம்ம வீட்டில் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த பாட்டில் இப்படி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.